நம்ம எப்பயுமே குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது அந்த பருப்பெல்லாம் பொங்கி வந்து ஸ்டவ்வெல்லாம் நாஸ்தியாகி காலையில் நேரத்தில் டென்ஷனை கிளப்போம். ஸோ பருப்பை வந்து பொங்காமல் எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பருப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு ஓப்பனில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர் கேஸ் கட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்போ சைடில் இருந்தெல்லாம் வந்து ஸ்டீம் லீக் ஆகாது. ஸோ இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் விசில் போட்டு 2 விசில் குக் பண்ணுங்கள். ஒரு துளி கூட பொங்கி வெளியில் வராது. ரெண்டே விசிலில் பருப்பும் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் உரிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய வேலை. ஸோ அந்த வேலையை நம்ம ஈஸியாக்குற மாதிரி ஒரே நிமிஷத்தில் மாதுளம்பழத்தை எப்படி உரிக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தை நம்ம 2 கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கத்தியை ஃபுல்லாக உள்ளே விட்டு கட் பண்ணாமல் இப்படி தோலில் ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு கை வச்சு பிரித்தோம்னாலே ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து 2 கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1/2 எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த மரக்கரண்டியில் இப்படி ஜென்டிலாக நம்ம மேலே வந்து இப்படி அடிக்கணும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கக்கூடாது, மெதுவாக டேப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாலே உள்ளே இருக்கிற முத்தெல்லாம் வந்து அப்படியே கீழே கொட்டிடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த முத்தெல்லாம் கொட்டிருச்சுன்னு பாருங்கள். கடைசியாக அந்த 1-2 வெள்ளை கலர் பீஸ் வந்து விழுந்திருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும். ஸோ ஒரே நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து மாதுளம்பழம் உரிச்சாச்சு. அடுத்த வைரல் ஹேக் வந்து வேர்க்கடலையோட தோலை ஒரே நிமிஷத்தில் எப்படி தனியாக பிரிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெயெல்லாம் எதுவும் விடாமல் இந்த வேர்க்கடலையை போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டிடுறேன் சீக்கிரம் ஆறுறதுக்காக. இப்போ வந்து கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். தோல் வேர்க்கடலை ரெண்டையும் சேர்ந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் டீப் ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஜல்லடை இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இந்த வேர்க்கடலையை கொட்டிடுறேன். நம்ம லேசாக ஷேக் பண்ணால் போதும் அந்த தோல் வந்து அப்படியே கீழே வந்துடுது, வேர்க்கடலை மேலே நின்றுது. ரொம்பவே சூப்பரான ஹேக் இது, அருமையாக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பர்த்டேக்கு ஏதாவது செலிப்ரேஷனுக்கெல்லாம் கேக் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து தான் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கையில் தொடாமல் கேக்கை வந்து ஒரே சைஸில் எப்படி நீட்டாக கட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஹேக் பார்த்தேன், அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அப்பளம் பொரிக்கிறதுக்கு பூரி பொரிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்போம்ல, இதை வச்சு தான் வந்து கேக்கை கட் பண்ண போகிறோம். அந்த இடுக்கியோட பின் பகுதியை இப்படி வச்சு அமுத்திட்டு நம்மளுக்கு வந்து கேக் கட் ஆயிரும். அதை எடுத்து இங்கே பிளேட்டில் வைக்கும் போது இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து அந்த பிளேட்டில் விழுந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம கட் பண்ணும்போது ஒரே மாதிரி சைஸில் நம்மளுக்கு பீசஸ் கிடைக்கும், கையில் தொடாமல் நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஹேக் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில சமயம் முட்டை வாங்கிட்டு வரும்போது முட்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ முட்டையை உடச்சே பார்க்காம இந்த முட்டை ஃப்ரெஷ்ஷான முட்டையா இல்லை அழுகி போன முட்டையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நீளமான பாத்திரத்துலேயோ ஒரு செம்பிலையோ தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டை, ப்ரௌன் முட்டை வந்து ஒரு மாதம் பழைய முட்டை. இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷான முட்டையை தண்ணியில் போடுறேன். அது பார்த்திங்கன்னா கீழே போய் செட்டில் ஆயிரும். அப்படி கீழே போய் செட்டில் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டைன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இப்போ இந்த கெட்ட முட்டையை தண்ணியில் போடுறேன். பார்த்தீங்கன்னா அது கீழே போகவே போகாது, மேலேயே மிதந்துட்டுருக்கும். ஸோ முட்டை மேலே மிதந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப பழைய முட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எப்போல்லாம் டவுட்டாக இருக்கோ அப்போ வந்து தண்ணியில் போட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஹேக் வந்து எக்கு பாயில் பண்ணுறதுக்கான ஹேக்கு.
நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தண்ணிக்குள்ளே அந்த எக்கை வச்சு நம்ம வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று முட்டி இந்த மாதிரி லீக் ஆயிரும். நிறைய சமயம் ஓடு வந்து உரிக்க வராது, பிஞ்சு பிஞ்சு வரும். எக்கை வந்து தண்ணியில் டைரெக்டாக போட்டு வேக வைக்காமல் ஸ்டீம் பண்ணினா அந்த ஓடு வந்து ஈஸியாக எடுக்க வரும். ஒரு பேனில் தண்ணி விட்டு அந்த ஸ்டீமரை உள்ளே வைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே முட்டையை வச்சிடலாம். இப்போ இந்த பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 12 நிமிஷம் நான் ஸ்டீம் பண்ணேன். இதை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, இது உரிச்சு பார்க்கலாம். சூப்பராக உரிக்க வருது, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, எக்கும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வீட்டில் வெள்ளரிக்காய் வாங்கும்போது சில சமயம் அந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே கசப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஸோ கசப்பான வெள்ளரிக்காவை கூட நம்ம வந்து அந்த கசப்பு தன்மையை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குக்கும்பரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பகுதியை வந்து இப்படி கேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி மேலே வச்சு இப்படி நம்ம ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உள்ளேருந்து நொற மாதிரி வெளியில் வரும், அந்த கசப்பு தன்மையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். இங்கே பாருங்கள், அப்படியே வெளியில் வந்து ஃபுல்லாக நொற மாதிரி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சா போதும், இந்த மாதிரி வந்துடும். ஒரு சைடு பண்ணிட்டோம், இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி கட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எப்பையும் போல் நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே ஸ்வீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பையும் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பிரெட் பேக்கெட் வாங்கினோம்னா பாதி பேக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு மீதி பேக்கெட்டை அப்படியே சுற்றி வச்சோம்னா அது சீக்கிரமாகவே காஞ்சி போயிடும், இல்லை ஸ்பாயில் ஆயிரும். மீதி இருக்கிற பிரெட் பேக்கெட்டை ரப்பர் பேண்ட் கிளிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏர் டைட்டாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த பேக்கெட்டை இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற பகுதியை வந்து கீழே இந்த மாதிரி ரவுண்டாக இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாக கவர் ஆகிக்கும். இது வந்து நம்ம ட்ராவலெல்லாம் பண்ணும்போது இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம கையில் வந்து ரப்பர் பேண்ட்லாம் இருக்காது இல்லைங்களா. ட்ராவல் டைமெல்லாம் பிரெட் பேக்கெட்டை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேக்கில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஏர் டைட்டாகவும் இருக்கும், சிந்தி போகாது. ரொம்பவே யூஸ்ஃபுல் டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லி பயன்படுத்தக்கூடிய இந்த டீ வடிகட்டி வந்து நம்ம என்ன தான் கழுவி சுத்தமாக வச்சுருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டீ வடிகட்டியை வெளிச்சத்தில் வச்சு பாருங்கள், எவ்வளோ அடைப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதை வந்து புதுசு மாதிரி ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஃபில்டரை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே டைரெக்டாக தீயில் வந்து நம்ம காட்டணும். அந்த ஃபில்டர் நல்லா சூடாகி ரெட் கலரில் இந்த மாதிரி ஆயிரும். ஒரே நிமிஷத்தில் இப்படி ஆயிரும் நம்மளுக்கு. இந்த சூடு ஆறுறதுக்குள்ளேயே இதை வந்து ஒரு பெரிய பவுலுக்குள்ளே வச்சுருங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஆப்ப சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் பேக்கிங் சோடா. 1 ஸ்பூன் அளவு எடுத்து அந்த ஃபில்டருக்குள்ளே அப்படியே நம்ம தூவி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் வினிகர் ஊற்ற போகிறோம். கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு ஹார்டான ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுற மெட்டல் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நல்லா இப்படி ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சோம்னா போதும், அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ வந்து நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு, அந்த கரையெல்லாம் காணாம போயிருச்சு. ஸோ நம்ம அடிக்கடி இந்த மாதிரி டீ ஃபில்டரை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம வீட்டில் தக்காளி தொக்கு, புளிக்காய்ச்சல் இந்த மாதிரி தொக்கு வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து லிட்டு போட்டு மூடி வச்சு நம்ம குக் பண்ண மாட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிக்கும், அது டைல்ஸு ஸ்டவ் அதெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காயிரும். அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலை. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆவி போகிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு தொக்கு சீக்கிரமாக சுண்டி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். தெரிச்சு அந்த கிச்சன் மேடையும் நம்மளுக்கு அழுக்காகாது. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் பூசணிக்காய் வாங்கினோம்னா இதுலேருந்து தோல் எடுக்கிறது வந்து ரொம்பவே சிரமமான வேலை. நிறைய பேர் தோலோடவே சமைப்பாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு வந்து தோலோட சமைச்சா பிடிக்காது. இந்த தோல் எடுக்கும்போது நிறைய காயும் வேஸ்ட் ஆகும், டைமும் நிறையா வேஸ்ட் ஆகும். ஸோ இது ஈஸியாக எப்படி தோல் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து தோலோடவே இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற வெதை போர்ஷன் எல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் இது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த கடாயை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். இது முழுசாக வேகக்கூடாது, ஏன்னா உப்பு மசாலாலாம் எதுவும் நம்ம போடலை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு ஆறி இருக்கு, நல்லா பெருசாக பழுத்த பூசணிக்காவாக இருக்குது. அப்படின்னா அந்த தோலை வந்து நம்ம இப்படி கையில் உரிச்சாலே உறிஞ்சு வந்துடும். ஆனால் இது கொஞ்சம் காயாக இருக்கிறதால நான் கத்தி வச்சு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், வேஸ்டேஜே இல்லாமல் தின்னாக அந்த தோல் வந்து சுலபமாக நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எப்பயும் சமைக்கிற மாதிரி உப்பு மசாலா பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பொரியல் ரெடி ஆயிரும். உப்பு காரமெல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே கீரை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலை இல்லைங்களா? இந்த வேலையை தவிர்க்கிறதுக்காகவே நிறைய வீட்டில் கீரையே வாங்குறதில்ல. ஸோ கீரையை வந்து இந்த கிளவர் கட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளவர் கட்டரில் வந்து ஒரு சாப்பிங் போர்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷார்ப் நைஃபும் இருக்குது, சிசர் மாதிரி இது ஒர்க் ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டூல். இதை வந்து வேண்டாதப்ப நம்ம இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம கீரையை வந்து இலைகளை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணுவோம். அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ இந்த கிளவர் கட்டர் இருந்தால் நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. ஸோ கீரை கட்டில் பார்த்திங்கன்னா புல் தேவையில்லாத இலைகள் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு க்ளீனாக இருக்கிற கீரையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பஞ்ச் மாதிரி கையில் அடுக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேரையும் கீழே முத்துன தண்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த இலைகளையும் பிஞ்சு தண்டையும் வந்து இந்த கிளவர் கட்டர் யூஸ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வாஷ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா அந்த இட்லியை உதிர்த்து விட்டு நம்ம இட்லி உப்புமா பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் மீதியான இட்லியெல்லாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அந்த இட்லி வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். அதை வந்து இப்படி நாளாக பிச்சு போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டணும் அப்படின்னா அது வந்து ரவை பதத்துக்கு ஆயிரும் அந்த இட்லி. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி தாளித்து இந்த இட்லியை போட்டு உப்புமா பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டிஃபன் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த டிஃபன் செய்யறதுக்காகவே நான் காலையில இட்லி நிறைய செய்வேன் எங்க வீட்டில். அடுத்த வைரல் ஹேக் வந்து பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் வடிகட்டுறதுக்கான ஹேக். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டுறதுக்கு வந்து மேலே பிளேட்டு போட்டு வடிகட்டினோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெரிய வடிகட்டி இருக்கும் இல்லைங்களா, ஜூஸ் எல்லாம் வடிகட்டுறதுக்காக வச்சுருப்போம்ல, அதை வச்சு நம்ம வடிகட்டினோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வடிகட்டுறதுக்கு வந்துடுது. அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக நம்மளுக்கு பாஸ்தா கிடைக்குது, தண்ணி எல்லாமே சுத்தமாக வந்து வடிஞ்சிருது. நம்ம வெண்டைக்காய் சமைக்கும் போது அதுலேருந்து பிசு பிசுப்பாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும், வதங்கிறதுக்கு நிறையா நேரம் ஆகும். ஸோ வெண்டைக்காவை சீக்கிரம் வதக்கிறதுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கினோம்னா 5 நிமிஷத்தில் அந்த பிசு பிசுப்பு தன்மை போய் நம்மளுக்கு வந்து பொரியல் ரெடி ஆயிரும். தயிர் பிடிக்காதவங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டு குக் பண்ணலாம். அதுவும் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மையை சட்டுன்னு எடுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரம் நம்ம அவசரமாக சமையலை முடிக்கணுங்கும் போது இந்த குக்கர் ஸ்டீம் வந்து போகவே போகாது. நிறைய பேர் வந்து அதை டைரெக்டாக பைப்பு கடியில் வச்சு தண்ணி திருப்பி விட்டு அந்த ஸ்டீமை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் தண்ணியும் நிறைய வேஸ்ட் ஆகும், அது சேஃபான மெத்தட் கிடையாது. ஸோ குக்கர் ஸ்டீமை 5 நிமிஷத்தில் எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஈரமான கிச்சன் டவலை வந்து நீங்கள் குக்கர் மேலே போட்டுருங்க. தேவைப்பட்ட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை வந்து அந்த கிச்சன் டவல் மேலே நம்ம ஊற்றி விட்டுறலாம். அந்த ஈர டவல் மேலே இருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்டீம் எல்லாம் வெளியில் போகிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, அந்த டவலை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி செலவில்லாமல் கம்மி டைமில் ஸ்டீம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு.
நம்ம வீட்லேயே ஸ்வீட் கார்ன் பண்ணுறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ்லலாம் போடுறதுக்கு வந்து ஃப்ரோசன் கார்ன் பேக்கெட்ஸ் வாங்குவோம். அது வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. ஸோ நம்ம இந்த கார்னை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஈஸியாக எப்படி உரிக்கிறது அப்படின்னு இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கார்ன் வாங்கிட்டு இப்படி நிறுத்தின மாதிரி வச்சு நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் கார்ன் உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும். ஸோ 2 நிமிஷத்தில் உரிச்சிடலாம். இதை வந்து ஸ்டீம் பண்ணி நம்ம வீட்லேயே ஸ்வீட் கார்ன் பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸு, கிறிஸ்பி கார்னு, எது வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்த டிப் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஏதாவது ஐட்டம் டீப் ஃப்ரை பண்ணுறோம், இப்போ சிக்கன் 65, காலிஃப்ளவர் அதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த உடனேயே அது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் போய் சாஃப்ட் ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஃப்ரை மெத்தடில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பேட்ச் வந்து டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு 80% குக் ஆனோடனே வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் எல்லாம் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை ஆயிலில் போட்டு ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈவனாக குக் ஆகிருக்கும். ஒரு இடத்துல வெந்து ஒரு இடத்துல வேகாமல் இருக்காது. அதே சமயம் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நிறைய நேரம் இருக்கும், ஒரு 3-4 மணி நேரம் வந்து அது கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கடையில் பன்னீர் வாங்கும்போது ஒரு 200 கிராம் கியூப் வந்து 70 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. அது ரொம்பவே விலை ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, அதில் உப்பு ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. சில சமயம் நம்ம கிரேவியில் போடும்போது நம்மளுக்கு ரப்பர் மாதிரி ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. நம்ம வீட்லேயே வந்து மசாலா பன்னீர் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காசும் மிச்சமாகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு வந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் காய வச்சுருக்கேன். இது காயிட்டும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே சேர்க்க வேண்டிய மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிருந்தா போதும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். 1/2 லெமன்லேருந்து 1 லெமன் வரைக்கும் தேவைப்படலாம் பால் திரிய ஆரம்பிக்கிறதுக்கு. லெமன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலந்து விடாதீங்க, லைட்டாக கலந்துருங்க. இப்போ பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த பன்னீரை வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு மேலே இந்த மாதிரி வடிகட்டி வைக்கிறேன். ஒரு மெல்லிசான ஈரத்துணியை அது மேலே போடுறேன். இப்போ அந்த பால் கலவையை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த பிரிஞ்சு வந்த தண்ணியெல்லாம் கீழே கலெக்ட் ஆயிரும், பன்னீரெல்லாம் மேலே கலெக்ட் ஆயிரும். இப்போ அந்த பன்னீரை வந்து இப்படி கட்டி வச்சு மேலே கொஞ்சம் வெயிட் வைக்கணும். அதுக்கு ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் விட்டுருங்க. 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த மீதி இருக்கிற தண்ணியும் வெளியில் வந்திருக்கும், பன்னீர் வந்து நல்லா ரெடி ஆகிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சாஃப்டான மசாலா பன்னீர் ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிருக்கும். இது கிரேவிலெல்லாம் போட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம வந்து கடையிலேருந்து ஃப்ரோசன் பீஸ் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுவோம். பச்சை பட்டாணியை உரித்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க கடையிலலாம். வேலை கம்மியாச்சேன்னு நம்ம பார்த்த உடனே வாங்குவோம். ஆனால் இதிலெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபுட் கலரெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்பவே கெட்டது. ஃப்ரோசன் பீஸ் வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சுக்க முடியும். சீசன் டைமில் விலை கம்மியாக இருக்கும்போது நிறைய பச்சை பட்டாணி வாங்கிட்டு நம்மளே உரிச்சுக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ அளவுக்கு உரிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரோசன் பீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பட்டாணியோட பச்சை கலரை அப்படியே வச்சுக்கும், கலர் மாற விடாது. அதுக்காக தான் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம உரித்து வச்சுருக்க பட்டாணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் வச்சா போதும். கரெக்டாக டைம் பார்த்து 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து சுடு தண்ணியிலிருந்து எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம்.
இப்போ இதை உடனே கூல் பண்ணணும். நம்ம அதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க பட்டாணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். உடனே அது வந்து கூல் ஆயிரும். ஐஸ் கட்டி கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாது. நம்ம எப்பெல்லாம் வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். சீசன் டைமில் இந்த மாதிரி நிறைய பச்சை பட்டாணி வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புலாவ், பிரியாணி, வெஜிடபிள் உப்புமாலாம் பண்ணும்போது டக்குன்னு ஒரு கை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கும்போது 3-4 மடங்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்பவே காசு வேஸ்ட் ஆகும். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு, கொள், கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். காலையில் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கணும். இதை வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல, டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல உங்கள் கிச்சனில் வச்சுருங்க. இது முளைச்சி வர்றதுக்கு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஆனால் அதுக்காக நம்ம எஃபர்ட் ஒன்றும் போட தேவையில்லை. ஞாபகம் வரும்போது கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டால் போதும், அவ்வளோதான். உங்களுக்கு சூப்பராக முளைக்கட்டின பயிர் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நம்ம சாலடு, குருமா எதில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காளான் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரேல பேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ட்ரேவோட நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரே நாளில் கருத்து இந்த மாதிரி வாடி போயிடும். காளானை நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். காளானை எப்போவுமே கழுவி ஸ்டோர் பண்ணக்கூடாது, சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் கழுவணும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் அந்த காளானை போட்டு நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 4-5 நாளைக்கு கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கருத்து போகாது. நம்ம வீட்டில் சீசன் டைமில் நிறைய லெமன் வாங்கி வைப்போம். அந்த லெமனை நம்ம எப்படி தான் பக்குவமாக ஸ்டோர் பண்ணாலும் அந்த தோல் வந்து சீக்கிரமாக கருத்து போய் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, பாதி லெமனை யூஸ் பண்ணிவிட்டு மீதி லெமனை ஃப்ரிட்ஜில் வச்சா அதுவும் கெட்டு போயிடும். ஸோ லெமனை வந்து வேஸ்டேஜே ஆகாமல் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். லெமன் வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அதை கட் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துருங்க. இந்த ஜூஸை வந்து ஐஸ் கியூப் பண்ணுற ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி ஃபில் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு 4-5 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி நம்ம மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எவ்வளோ கியூப்ஸ் வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ லெமனை வந்து நம்ம வேஸ்டே ஆகாமல் பயன்படுத்திக்கலாம். நம்ம நிறைய உருளைக்கிழங்கு வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாகவே இந்த மாதிரி முளைச்சி வேஸ்ட் ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா உருளைக்கிழங்கையும் ஆப்பிளையும் ஒன்றா ஸ்டோர் பண்ணி வைங்க. ஆப்பிள்லேருந்து வர எத்திலின் கேஸை வந்து உருளைக்கிழங்கு நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு சீக்கிரமாகவே தோல் கருத்து கெட்டு போயிடுது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் அலுமினியம் ஃபாயில் எடுத்து அந்த காம்பு பகுதி வந்து வெளியில் தெரியாத மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தோல் கருத்து போகாமல் நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மண் இருக்கிற வேர் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது தேவையில்லை. எப்பயுமே கீரை வகைகளை நம்ம கழுவி ஸ்டோர் பண்ணக்கூடாது, அப்பப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிக்கலாம். டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி 2 லேயராக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த கீரையை வச்சு கேப் இல்லாத மாதிரி நல்லா சுற்றி ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி புதினாவையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 10 நாள் வரைக்கும் அந்த கீரையும் புதினாவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி லேயர் லேயராக நடுவில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோம்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கும். கொத்தமல்லி நிறைய நாளைக்கு ஸ்பாயில் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம ஒரு தடவை பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலை, அதாவது வடை அப்பளமெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலை திரும்பவும் பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு தடவை பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஆயிலை மறுபடியும் நம்ம பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் கொஞ்சம் நேரம் சூடாகிற மாதிரி ஐட்டம்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, சட்னி தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பொரிச்ச எண்ணெயை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். எண்ணெய் வடிகட்டுறதுக்காகவே ஒரு பழைய வடிகட்டியை நான் தனியாக வச்சுருக்கேன். அதில் வடிகட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து தோசை, காய் தாளிக்கிறதுக்கு, சட்னி தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு தடவை பொரிச்ச எண்ணெயை இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம், வேஸ்ட் ஆகாது. நம்ம வீட்டில் பாட்டிலில் ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அந்த பாட்டிலோட வாய் சின்னதாக இருக்கிறதால நிறைய கீழே சிந்தி வேஸ்ட் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் பாட்டிலாக இருந்தால் நல்லது, கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதில் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைன் மேலேயே கத்தியில் இப்படி கட் பண்ணிகிட்டே வாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபனல் மாதிரி ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம கிச்சனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பாட்டிலெல்லாம் ஏதாவது ஃபில் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சீரகம் கூட கீழே சிந்தாமல் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பிரெட்டு வாங்கினா கடைசி 2-3 பீஸ் மிச்சமாயிருச்சுன்னா அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். பிரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு நிமிஷம் ஓட்டிடுங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிரும். இந்த பவுடரை வந்து ஒரு பேனில் போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சும்மா அப்படியே பிளெயினாக நம்ம வறுத்தெடுத்தால் போதும். ஒரு 5-7 நிமிஷம் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணோம்னா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த பிரெட் க்ரம்ஸை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ட்ரையான பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் நக்கெட்ஸு, கட்லெட் எல்லாம் பண்ணும்போது அந்த மேலே மொறுமொறுப்புக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி ஈஸியாக தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். பிகினர்ஸ் யாருக்காவது தெரியாமல் இருந்ததுன்னா இது உங்களுக்கு பயன்படும். முதல்ல தேங்காவை வந்து அந்த குடுமியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கணும். ஈர தேங்காயை நம்ம உடைக்கும் போது கரெக்டாக ஹாஃபாக உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி நரம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா, நம்ம இதுக்கு மேலே தான் வந்து உடைக்கணும். ஸோ கரெக்டாக அந்த நரம்பு மேலேயே வர்ற மாதிரி இப்படி சுற்றி சுற்றி உடைச்சோம்னா கரெக்டாக ஹாஃபாக வந்து உடைஞ்சிரும். தேங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கே வராது, ரொம்ப சிரமம். அந்த மாதிரி டைமில் வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக பீஸ் போட வரும். இல்லை நம்மளுக்கு உடனே தேங்காய் வேணும், 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த தேங்காய் மூடியை அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம ஹீட் பண்ணணும். இப்போ நம்ம பீஸ் போட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக எடுக்க வரும். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.